கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே தியானத்திற்காக உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட காலை தியானத்தில் நம்ம சகோதரிகளை வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வரைக்கும் பல சகோதரிகளை குறித்து நாம் படிக்கிறோம். இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதான சகோதரி சாராள். சாராளை குறித்து நம்ம பல நேரங்களில் சிந்தித்திருக்கிறோம். சாராளுக்காக இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களுக்கு இப்படியாக ஒரு தலைப்பு கொடுக்கலாம், லுக் அட் சாரா, சாராளை நோக்கி பார்த்தல். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்முடைய பார்வை பலவற்றில் நோக்கி பார்க்கின்றன இல்லையா. இன்றைக்கி நாம் விசுவாசிகளின் தாய் என அழைக்கப்படும் நபரான சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து சாராளை நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா 51:2 அவங்களை பெற்ற தாயாக சாராளை நோக்கி பாருங்கள் என்று நம்ம பார்க்குறோம். அந்த சாராளை நோக்கி பார்த்தல், பலர் எப்படி சாராளை நோக்கி பார்த்தாங்கன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பழைய பாட்டில் சாரா என்று 17 முறை சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் பெயரை தேவன் மாற்றின போது சாராயினுடைய பெயரையும் சாராள் என்று மாற்றினதே ஆதியாகமம் 17:15-16 வரைக்குள்ள வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சாராள் என்று 41 தடவை குறிப்பிடப்பட்டுள்ளதையும் அவருடைய பெயர் 58 தடவை வேதாகமம் முழுவதிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. சாராள் என்ற பெயரின் பொருள் இளவரசி, மை பிரின்சஸ் என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அவரை இளவரசியாகவும் பல ராஜாக்களுக்கு தாயாகவும் மாற்றினதை நம்ம வேதாகமத்திலே பார்க்குறோம். வேதத்தில் ஒரு பெண்மணியின் வயது, இறப்பின் வயது குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரே பெண்மணி இந்த சாராள் மட்டும்தான். அதுபோல வேதத்தில் அதிகமாக பேசப்படும் ஒரே பெண்மணி இவர்கள் தான். வேதாகமத்தில் பலர் சாராளை பலவிதமாய் நோக்கி பார்த்தனர். இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் எப்படி சாராளை நோக்கி பார்த்தார்கள் என்று நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஆபிரகாம் சாராளுடைய அன்பை நோக்கி பார்த்தார் என்று நம்ம பார்க்குறோம். எப்படி அவங்களுடைய அன்பை நோக்கி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாமும் சாராளும் ஊர் என்னும் தேசத்தில் அந்நிய தேவர்களை ஆராதித்து வந்தனர் என்று யோசுவா 24:2-3 நம்ம வாசிக்கிறோம். அந்நிய தேவர்கள் என்று நம்ம பார்க்கும்போது இரண்டு மெயினான தேவர்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது காட் ஆஃப் ஸ்டார்ஸ், மூன்ஸ், அதுபோல் மூன், காட் ஆஃப் எர்த், காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அதுபோல கடவுளை இப்படி அந்த கடவுளை பல பெயர்களில் குறிப்பிடப்படுகிறார்கள். எஃபேசியர் தியானால் என்றும் ரோமர்கள் வீனஸ் என்றும் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒவ்வொரு தேவர்களும் பல பெயர்களால் அறியப்பட்டனர் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட தேவர்களை ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் இந்த ஆபிரகாமும் சாராளும். அந்த அந்த ஊர் என்னும் தேசத்துல மிகவும் வளர்ச்சி அடைந்த படிப்பறிவு மிக்க ஒரு தேசமாய் காணப்பட்டது. வியாபாரத்திற்கும் தத்துவ ஞானத்திற்கும் பேர் போன ஒரு இடம்தான் இந்த ஊர் தேசம். இன்னைக்கு இதை ஈராக் என அழைக்கப்படுகிறதையும் காண முடிகிறது. இந்த சூழ்நிலையில் ஆபிரகாமும் சாராளும் மிக இப்படிப்பட்டதான நிலைமையில வளர்க்கப்பட்டு மிகவும் வசதி வாய்ப்பு மிக்க ஒரு குடும்பத்தில், நல்ல வெல் செட்டில்டான ஒரு குடும்பத்திலே காணப்பட்டார்கள் என்றும் நமக்கு தெரிய வருகிறது. அதுபோல ஆபிரகாம்கிட்ட ஒரு நாள் தேவன் போய், நான் தான் உண்மையான தேவன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க தன்னுடைய மனைவியிடத்துல வந்து, உண்மையான தேவன், நம்ம இப்போ ஆராதிக்கிற தேவர்கள் உண்மையான தேவன் இல்லை, உண்மையான தேவன் எனக்கு தரிசனமாகி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே தன்னுடைய எல்லா சுகத்தையும் விட்டு தன் மிகவும் அன்பு கூர்ந்ததான தன்னுடைய கணவனார் சொன்ன தன்னுடைய வார்த்தைக்கு பின்னாக போகிறதான ஒரு சகோதரியாக காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது சகோதரிகளான நாம் எப்படியாய் சிரமப்படுகிறோம். அந்த சிரமத்தை ஒன்றுமே அவங்க பார்க்காம தன்னுடைய கணவனார் சொன்னது மாதிரியே அவங்க கூட போகிறதற்கும் ஒரு கூடாரவாசியாய் பல இடங்களிலே தங்கி தங்களுடைய வாழ்க்கையை தொடருகிறதற்காக அவர்கள் ஆயத்தமாய் சென்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி தன்னுடைய கணவனாரை மிகவும் அன்பு கூர்ந்த ஒரு நபராய் காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விசுவாசத்தை தகப்பனார் மற்றும் சகோதரனுடைய மகன் போன்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்து வந்ததையும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி கூகுள் மேப்போ ஜிபிஎஸ் இப்படி போன்ற வழிகாட்டிகள் ஒன்றுமே எனக்கு இல்லை. ஆனால் எந்த ஒரு முறுமுறுப்போ அல்லது எந்த ஒரு
கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாமல் ஆபிரகாம் மேலே சாராள் வைத்த அன்பை வெளிப்படுத்தினதான செயலை நம்ம ஆதியாகம 20:11-13 வரைக்குள்ள வசனத்தில் வாசிக்கும் போது அந்த செயல் உண்மையாக இருந்தாலும் அவர் பொய் சொல்ல துணிகிறதே பார்க்க முடிகிறது. தனக்கு எந்த என்ன வந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய கணவனார் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல துணிகிறதான ஒரு சாராளை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆபிரகாமின் மேல் அவர் வைத்த அன்பு, அவர் அன்பை அவர் நோக்கி பார்த்தது நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அன்னைக்கு சாராளை நோக்கி பார்த்ததான ஆபிரகாம் அவர்களுடைய அன்பை பார்த்தாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை கடைசி வரை நம் நேசித்தார் என்று யோவான் 13:1 நம்ம வாசிக்கிறோம். அன்னைக்கு ஆபிரகாம் சாராளை நோக்கி பார்த்து அவங்களுடைய அன்பை பார்த்தாங்க. இன்னைக்கு நாம் கிறிஸ்தவ பெண்மணிகளாக இருக்கிறதான நாம் நம்முடைய நாம் அவர்கள் மற்றவர்கள் மேல் செலுத்தக்கூடிய அன்பை மற்றவர்கள் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம ஆபிரகாம் சாராளை நோக்கி பார்க்கும்போது முதல்ல ஆபிரகாம் அவங்க மேலே வச்சிருந்த அன்பை நோக்கி பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்கள் நம்மை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் மேல் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் அந்த அன்பை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.